തത്പുരുഷായ വിദ്മകി ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. பிற்பகல் 2:49 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் சுவாதி. இரவு 7:42 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை அல்லது சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிஸ்தையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பக்குவமான நாள். ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த தொழிலை சிறத்தன்மை அதிகரிக்கும். நிலையில்லாத தொழில் கூட நிலையான தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிரந்தரமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் அதிகமாகும். ஆபரண தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்களில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். பண வரவு மிகுதியாகும். சேரக்கூடிய செல்வமும் புகழும் தனமும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பிள்ளைகள் வகையில் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். கல்வி மற்றும் கல்லூரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்கமான செலவுகள் உருவானால் கூட அந்த செலவுகளுக்கு மேலான வரவுகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானம் மட்டுமல்ல வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் தவிடுபடியாகக்கூடிய இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் இஜட். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகள் உதயமாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசியதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறத விட பஞ்சமஸ்தானத்தில் மங்களகரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குழந்தைகளுக்கான பெயர் வைத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எந்த நேரத்தில் பெயர் வச்சாலும் அந்த பெயர் பிரபல்யமாகணும் இல்லையா, அந்த பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலே கமலாலயே நம என்ற சோத்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவோடு செயல்பட வேண்டிய நுட்பமான நாள்.
ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப ஒற்றுமை, குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கு நீண்ட நாள் கிடைக்காத நல் உத்தியோகம் இன்றைய நாளில் நாடி வரும். ஆண்களுக்கு மேலான வருமானங்களையும் வெகுமானங்களையும் மனோதைரியங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு உரிய சிறப்பாக இன்றைய நாளில் அமையுது. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்னதானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய அதிஷ்டன் 9 அனுகூலமான வர்ணம் ரோஸ் அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கிற யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தேவையான தைரியம், தேவையான தெளிவு, தேவையான உறுதி, தேவைக்கு அதிகமான உழைப்பு, இதன் மூலமாக மிகப்பெரிய மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். என்றைக்கே உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெள்ளக்குதிரையின் வண்ணப்படங்களை வீட்டில் வைக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிஷ்டன் 3 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ எப். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகுது. காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவங்க, அதாவது பருவத்தை பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்தவங்க கூட உண்மையான காதலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் வந்து பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை சந்திக்கக்கூடியது, ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது, எதிர்கால மேல் படிப்புக்கு தேவையான சிந்தனைகளை வந்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது. இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மோதக பிரியன் அதிஷ்டன் 8 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசியிலேயே குருமங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிஷ்டன் 4 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கியூ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்காலத்திற்கான கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். சுய சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், அதாவது உங்களுடைய சொந்த முயற்சியால் சிந்தனைகள், புதிய புதிய ஒரு தத்துவங்களை, புதிய புதிய முயற்சிகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக பெரியவர்களுக்கு பெற்றவங்களுக்கு மன ஆறுதல் அப்படிங்கிறத விட பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில குடும்பங்களில் இருக்கக்கூடிய வறுமைகள் போக்கக்கூடிய சூழ்நிலைகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அறிவுரை சொல்வதை, அதாவது அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிஷ்டன் 2 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் LW. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நல்ல நாள். லாபஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதி உன்னத வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் ஆதாயங்களையும் மிகப்பெரிய ஒரு அனுபவங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொங்கல் அல்லது புளியோதரை தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிஷ்டன் 9 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் AL. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கேட்ட உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்துகிட்டு இருக்கும். பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்து பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான். அதிஷ்டன் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் YA.
இன்றைய ஆன்மீக தகவலில் எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளை தவிர்த்துக்கிறதுக்கு அல்லது எதிர்ப்புகளிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒருவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறினா எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட சாதாரணமாக இருக்கிற நிலைமையில் இருந்தால் கூட தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருது போட்டி வருது அப்படிங்கிறத விட எதிர்ப்பு வருது அப்படிங்கிறத விட சாதாரண உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட உங்கள் கூட பணிபுரிகிறவங்க தேவையில்லாத போட்டி பொறாமை எதிர்ப்பு காட்டக்கூடிய முறைப்பு காட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய வணிக வளாகமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் எந்த மாதிரியான வியாபாரமாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு எத்தனையோ பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்காத பாக்கியவான்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் அதாவது நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த தொழில் இடத்துல வந்து அதாவது உத்தியோகஸ்தானத்திலேயோ அல்லது நீங்கள் பணியாற்றக்கூடிய அப்படிங்கிறத விட நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனத்திலேயோ அல்லது வியாபார ஸ்தலத்திலேயோ ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் அதாவது நிறைய டம்ளர் தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த நிறைய டம்ளர் தண்ணீருக்குள்ளே ஒரு லெமன் எலுமிச்சம்பழத்தை போட்டு அதுக்குள்ளே ஒரு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அல்லது வேலை பார்க்கக்கூடிய உத்தியோக ஸ்தலத்தில் அல்லது வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும். திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரே ஒரு கண்ணாடி டம்ளரில் வீட்டில் பயன்படுத்துகிற அன்றாடம் உபயோகப்படுத்துகிற கண்ணாடி டம்ளரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதிதாக ஒரு கண்ணாடி டம்ளர் வாங்கி அதில் வந்து ஒரு எலுமிச்சங்கனியை போட்டு தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுடைய அந்த எதிர்ப்போ அவங்க மனசில் இருக்கக்கூடிய பகையோ அல்லது தேவையில்லாத திருஷ்டி சம்பந்தப்பட்ட பார்வைகளோ நிச்சயமாக விலகும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்